தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி டி டுவெண்டி போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அணி தொடரையும் கைப்பற்றியுள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணி நான்கு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாடியது முதல் மூன்று போட்டிகள் முடிவடைந்த நிலையில் ஜோகன்னஸ்பர்கில் உள்ள மைதானத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான கடைசி டி டுவெண்டி போட்டி நடைபெற்றது இதில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த இந்திய அணியின் வீரர்கள் எதிரணி பவுலர்களின் பந்து வீச்சை நாலாபுரமும் சிதறடித்தனர் முதல் விக்கெட்டுக்கு பிறகு களமிறங்கிய திலக் வர்மா சஞ்சு சாம்சன் ஜோடி சேர்ந்து அதிரடியாக விளையாடியதால் இந்திய அணியின் ஸ்கோர் மழமளவென எகிரியது நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் இந்திய அணி ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து இருநூற்று எண்பத்து மூன்று ரன்களை குவித்தது அதிகபட்சமாக திலக் வர்மா நூற்றி இருபது ரன்களும் சஞ்சு சாம்சன் நூற்று ஒன்பது ரன்களும் அடுத்து ஆட்டமுழக்காமல் இருந்தனர் வெற்றி என்ற ஹிமாலய இலக்குடன் களமிறங்கியில் தென்னாப்பிரிக்க ஆல் அவுட் ஆனது இந்தியா தரப்பில் ஹர்ஷ்தீப் சிங் மூன்று விக்கெட்டும் வருண் சக்கரவர்த்தி அக்சர் பட்டேல் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளும் வீழ்த்தினர் இதன் மூலம் இந்திய அணி நூற்று முப்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது மேலும் மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி டி டுவெண்டி தொடரையும் கைப்பற்றியுள்ளது